வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் துணை எழுத்துக்கள் பற்றி பார்க்க போறோம். நமக்கு தெரிந்த தமிழ் துணை எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துணைக்கால், ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு இதுதான் தெரியும். மற்றவைகளுக்கெல்லாம் என்னென்ன பெயர்களை பயன்படுத்துறாங்க, அதுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறது என்பதை இன்றைய காணொலியில் காணலாம் பாருங்கள். தமிழ் துணை எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது இக்கில் இருக்கக்கூடிய இக்காகிய மெய்யெழுந்து அகரத்தோடு சேரும் பொழுது மட்டும் புள்ளியை இழக்கும். மற்ற எழுத்துக்களோடு சேரும் பொழுது வடிவம் திரியும். அப்போ அதைத்தான் நாம் துணை எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். கால்கள் மூன்று இருக்கிறது. என்னென்ன என்று பார்த்தோம்னா துணைக்கால், இது தெரியும். துணைக்கால் கா சா என்று பயன்படுத்துவோம். கா சா என்று நெடிலை குறிப்பதற்கு துணைக்கால் போடுவோம். அடுத்தது இதையே நம்ம லா என்று பயன்படுத்துவோம். பொது லகரம், பன்மை லகரம் என்று சொல்லக்கூடிய லா என்று பயன்படுத்துவோம் அல்லவா. இதற்கு பெயர் என்னவென்றால் கொம்பு கால். கொம்புவும் காலும் இணைந்தது தான் கொம்பு கால். கௌ ஊக்கு மேல லா போடு, ஊக்குறி மேல லா போடு, அப்பதான் ஊடு நெடிலாகும் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இனிமேல் இங்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கொம்புக்கால் என்று சொல்லிக் கொடுங்கள். அடுத்தது நூ தூ என்னும் எழுத்துக்களை பயன்படுத்தும் போது இவ்வாறு எழுதுகிறோம் அல்லவா, இதுதான். இதற்கு பெயர் மடக்கு, மடக்கு ஏறு கீற்று கால் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பெயர் மடக்கு ஏறு கீற்று கால் என்று சொல்லுவோம். அடுத்தது கொம்பு மூன்று வகை இருக்கிறது. ஒற்றை கொம்பு கே கே சே, அதாவது குறிலை குறிப்பதற்கு நாம் ஒற்றை கொம்பை பயன்படுத்துவோம். நெடிலை குறிப்பதற்கு இரட்டை கொம்பை பயன்படுத்துவோம். கே கே சே என்று சொல்வதற்கு. அடுத்தது இந்த எழுத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது சொல்லியிருப்போம் நா மாதிரி போடு அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் இரட்டை இரட்டை சுழி நா மாதிரி போடு அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அதுதான் இணை கொம்பு. இங்க பாருங்க, இரண்டு கொம்புகள் இணைந்து வருவதனால இது இணை கொம்பு என்றுதான் சொல்லணும். அதாவது ஐவாரம் இணையும் பொழுது அதற்கு முன்னாடி என்ன வரும், இக்கு குட்டல் ஐ கை என்று வரும் இல்லைங்களா. அப்போ முதல்ல நம்ம எழுதக்கூடிய கை கை செய் அப்படின்ற ஐகாரத்தில் இணையும் போது வரக்கூடியது இணை கொம்பு. முதல்ல வரக்கூடிய எழுத்து இணை கொம்பு. அடுத்ததாக கீற்று என்று சொல்லுவோம். நான்கு வகையான கீற்றுக்கள் இருக்கிறது. சாய்வு கீற்று, இந்த சாய்வு கீற்று என்பதை எங்க பயன்படுத்துறோம்னா ஏ நெடில் குறிப்பிடுறோம் இல்லையா, அப்போ ஏக்கு கீழே நாம போடக்கூடியதுதான் சாய்வு கீற்று. அடுத்தது இறங்கு கீற்று. இறங்கு கீற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாரி பூ சு வு போன்ற எழுத்துக்கள் போடும் பொழுது கீழே இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கோட்டுக்கு தான் இறங்கு கீற்று என்று பெயர். அடுத்தது மடக்கு ஏறு கீற்று. இங்க மேலேயே பார்த்துருப்போம் மடக்கு ஏறு கீற்று கால் அப்படின்னா அது நெடில் துணைக்காலோட வரும். கா துணைக்கால் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றதுக்கு வரும். இங்க மடக்கு ஏறு கீற்று அப்படின்னா குறிலை குறிப்பதற்கு போடக்கூடியதுதான் மடக்கு ஏறு கீற்று. அடுத்தது பின் வலை கீற்று. பின் வலை கீற்று அப்படின்னா கூ பயன்படுத்தும் இல்லைங்களா, கூவுது கூவுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கூ பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அந்த கூவுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த இடத்துல நம்ம சா போட்டு ஊ போடு என்று சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஊ மாதிரி போடுறதுக்கு தான் பின் வலை கீற்று என்று பெயர். அடுத்தது விலங்கு ஐந்து இருக்கு. என்ன விலங்கு அப்படின்னா மேல் விலங்கு. மேல் விலங்கு கா போட்டு மேல குறையில குறிப்பதற்கு போடுறோம் இல்லைங்களா, ஒரு கொக்கி மாதிரி, அதே தான் மேல் விலங்கு என்று சொல்லுவோம். கீழ் விலங்கு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இந்த மூ ரூ கூ போன்ற எழுத்துக்களுக்கு மா போட்டு கீழே
என்று சொல்றோம். இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி என்பது சூரியனை குறிக்கக்கூடிய எழுத்து. பூ போன்றது சூ போட்டு அதற்கு பிறகு நாம போடக்கூடிய சுழியத்தான் என்னன்னு சொல்றோம்னா இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி, கீழே நம்ம போடக்கூடிய சுழி என்று சொல்றோம். அடுத்தது மேல் விலங்கு சுழி. மேல் விலங்கு சுழி அப்படிங்கிறது நெடிலை குறிப்பது. கீழ் விலங்கு சாரி மேல் விலங்கு என்று வந்ததுன்னா சும்மா இப்படி ஒரு கொக்கி மாதிரி மட்டும் போடுவதை சொல்லுவோம். அதே மேல் விலங்கு சுழி அப்படின்னா நெடிலை குறிப்பதற்கு கீ தி அந்த மாதிரியான எழுத்துக்களை சி போன்ற நெல்லை குறிப்பதற்கு போடுவதை மேல் விலங்கு சுழி என்று சொல்லுவோம். ஒரு சுழி வரும் கூடவே. அடுத்தது கீழ் விலங்கு சுழி. கீழ் விலங்கு சுழி அப்படிங்கிறது நெடிலை குறிப்பதற்கு மா போட்டு கீழே மூ போடுவோம் இல்லையா, மூ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு வருவது கீழ் விலங்கு சுழி என்று சொல்லுவோம். அடுத்தது ஒரே ஒரு பிறை சுழி மட்டும் வரும், அது எந்த எழுத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ என்ற நெடிலுக்கு போடுவோம் இல்லைங்களா, சொல்லுவோம் ஆ போட்டு கீழே ஒரு சுழி போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதைய பிறை சுழி என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மாணவர்களே இதை இந்த துணை எழுத்துக்களை எல்லாம் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இது பயனுள்ளதாக இருக்கும். வருங்காலத்தில் பிழையின்றி துணைக்கால்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு துணை புரியும். நன்றி, வணக்கம் மாணவர்களே.